இங்கே சில பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து மீனா, ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் இது, பிவிஆர் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் ஒரு ஏர்போர்ட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அவங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து யாரை கூப்பிட்டுருந்தாலும் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு யங் டீம் எங்களை வந்து அவங்க கூப்பிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் அந்த சேலம்லேருந்து சென்னை வந்து அந்த சினிமா வாய்ப்பு தேடிக்கிட்டு அந்த வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைமில் சத்யம் தியேட்டரில் வந்து அந்த 10 ரூபா டிக்கெட் வாங்கி பார்க்க தான் காசு இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பாப்கார்ன் வாங்குறதுக்கோ அதுக்கெலாம் காசு இருக்காது. ஸோ வெளியிலே வாங்கி இங்கேயா மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு போகிற அந்த லெவல் தான். ஸோ அந்த 10 ரூபா டிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் நிற்பேன். அது படங்கள்லாம் கூட ஞாபகம் இருக்குது, கில்லி, அன்னியன், தூள், இதெல்லாம் வந்து அந்த க்யூவில் நின்று அது முதல் நாள் போனாலும் கிடைக்காது, 4 நாள் திருப்பி திருப்பி போய் விடாமல் படையெடுத்து தான் அந்த 10 ரூபா டிக்கெட்டை வாங்க முடியும். ஸோ அப்படி நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தனுக்கு வந்து இன்றைக்கி ஒரு லான்ச்சுக்கு வர அளவுக்கு கடவுளும் மக்களும் நீங்கள் ப்ரெஸ் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கீங்கிறதுக்காக அவங்களுக்கும் பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து இதில் மக்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பெரிய டேலண்ட் எதுவும் கூட இல்லாமல் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய லுக்காக அழகாக கூட இல்லாத ஒருத்தன் கூட கடுமையான முயற்சி செஞ்சால் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வரலாங்கிறதுக்கு நானே ஒரு சின்ன உதாரணமாக மக்களுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்ல வந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தது. எங்களுக்கு என்னென்னா இன்னும் அந்த படத்தோட அந்த ஆக்சுவலாக டைட்டில் வச்சே நாங்கள் அந்த டீம் போடலான் இருந்தோம். இன்னும் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணலை டைட்டில், ஏன்னா ஆக்சுவலாக அது லோகேஷ் கனகராஜ் ப்ரோ தான் அது ரிலீஸ் பண்ணுறதா இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக வந்து அவர் எங்களுக்கு லான்ச்சுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு, அவரோட அசோசியேட் வெங்கின்றதுனால. ஸோ சரி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே அவங்களோட தளபதி 67 இதெல்லாம் நேற்று வந்ததுனால ஸோ நம்ம கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாம், ஏன்னா அவர் தான் ரிலீஸே பண்ணணும். ஸோ அதனால் தள்ளி பண்ணிக்கலாம் தான் இருந்தோம். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் நாங்கள் சீக்கிரமாக டைட்டில் அண்ட் மோஷன் போஸ்டரும் கொடுக்குறோம். ஸோ அந்த 10 ரூபா டிக்கெட் பற்றி பேசினதுக்காக சொல்ல வரேன். ஸோ அதில் நிறைய நல்ல நல்ல ஜாலியான இதெல்லாம் நடக்கும். ஆக்சுவலாக படம் எப்படி இருந்தாலும் இந்த பார்க்குறவங்க கமெண்ட் இருக்கும், அது வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். அந்த அது மேபி அந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்கவங்க எக்கானமி அந்த ப்ரீமியம் அதில் இருக்கவங்களாம் அதை பண்ண மாட்டாங்க. இந்த 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வர்றவங்க தான் அந்த கமெண்ட்டு சூப்பராக இருக்கும். படத்தில் வர்றத விட இவங்க பயங்கர இதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு உதாரணமாக 2 ஞாபகம் வருது. ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒன்று பார்த்து, என்ன படம்னு மறந்துட்டேன், ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒன்று பார்த்துட்ருக்கேன். அந்த கமெண்ட் அடிக்கிறவர் ஒரு முன்னாடி ஷோவே பார்த்துட்டாரா, அது ஆல்ரெடி பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக டைமிங்கில் ஒன்று பண்ணார். ஜேம்ஸ் பாண்ட் வந்து ஒருத்தர் அப்படி சுட்டுட்டு இப்படி திரும்புவார், திரும்பிட்டு மறுபடியும் அவனை திரும்பி பார்த்துட்டு திருப்பி திரும்பிப்பார். இது படத்தில் இருக்குது. இவன் கரெக்டாக அந்த இவர் கரெக்டாக அவர் சுட்டுட்டு இப்படி திரும்பணுன்னே, டே ஜேம்ஸ் பாண்டே அப்படின்னா கரெக்டாக ஜேம்ஸ் பாண்டி திரும்பினார். ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டோம் போ அப்படின்னே கரெக்டாக திரும்பி போயிட்டார். செம்ம சிங்கில் இதை பண்ணார். ஸோ தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரசிகர்கள் பயங்கரமான கிளாப்ஸ் இருக்கும். அப்புறம் அன்னியனில் அது ஞாபகம் இருக்குது, அவர் வந்து அவ்வளோ சீரியஸான ஒரு டைலாக், அந்த இது சொல்லுவார்ல, 5 பைசா திருண்ணா தப்பா அப்படின்னோடனே, இவன் தப்புலாம் இல்லைப்பா திருட்டு தொழிலாக கேவலம், இவனா 5 பைசாலாம் திருடுவானா அப்படின்னு இங்கேருந்து. ஸோ பதிலுக்கு பதில் இவங்க அடிக்கிற கமெண்ட்ஸ் வந்து அது பயங்கரமான ரசிகர்களை வந்து பெற்றிருக்கும் அந்த 10 ரூபா டிக்கெட்டில். ஸோ எனிவேஸ் இன்றைக்கும் 10 ரூபா டிக்கெட்டில் தான் உட்காந்துருக்கோம். வந்து லான்ச்சுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அண்டு பிவிஆர் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னெடுப்பு, ஏன்னா ஏர்போர்ட்டில் இதான் ஃபஸ்ட் டைம், சிங்கப்பூரில் இதுக்கு முன்னாடி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்திருக்கு. ஸோ டிக்கெட்டுக்கு ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்களோட இந்த பிக்கப் பண்ண வர்றவங்க, ஃப்ளைட்டு டிலே இல்லை இந்த பக்கம் போகிறவங்க வர்றவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும், ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயும் ஒன்று இருக்குது, இருந்தாலும் ஒரு நல்ல தியேட்டரில் நிச்சயமாக இது இடம்பெறும். நாங்கள் வந்தோடனே பார்த்தோம். அண்ட் எங்களுக்காக இந்த ட்ரெய்லர்லாம் ப்ளே பண்ணி காமிச்சதில் இந்த குவாலிட்டி தெரிஞ்சுது. அண்டு 3D கிளாஸ் அதை பார்க்கும்போதே வந்து திருடின்னு போயிடணுங்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் இருந்தது. அப்படியும் பிவிஆருக்கும் மீனாக்கும் அண்டு கடவுளுக்கும் சினிமாவுக்கு கடவுளாகிய மக்கள் உங்களுக்கும் என் நன்றிகளை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். நான் ஆனந்தராஜ் சார் அண்டு மீனா, 3 பேர் இருக்கிறதுனால ஒரு இன்சிடெண்ட் மட்டும் சொல்கிறேன். நான் ஒரு இவங்க நானே சொல்கிறேன், இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா? யார் சொன்னாலும் இன்சிடெண்ட்டு கேட்டால் அவங்க சொல்லிட்டோம் நல்லா இருக்கா இல்லையான்னு. இவங்க நிக்கிகள் ராணி ஆதி அந்த கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு போயிருக்கேன் நான், அவங்க மீனாவும் வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். சரி நம்ம ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்துகிட்டு இருந்தார் சார், அப்போ தான் கல்யாணத்துக்கு நேராக வந்தார். வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு, ஆ சதீஷ் நல்லா இருக்கீங்களா, சாரி உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியல, உங்கள் ஒய்ஃப் நல்லா அழகாக இருக்காங்க அப்படின்ட்டார். நான் சார் அவங்க அழகாக தான் இருக்காங்க ஆனால் என் ஒய்ஃப் இல்லை சார் அப்படின்னேன். டக்குன்னு சொன்னேன் இந்த மாதிரி, ஓ சாரி சார் சரி, பட் எனிவே உங்கள் பேர் கூட நல்லா தான் சார், அது ஏன் சார் நீங்கள் சொல்லிட்டீங்கன்றதுக்காக அதை ஏன் சார் அழுத்தி சொல்கிறீங்கன்ட்டு. ஸோ இப்போ 3 பேரும் மீட் பண்ணதுனால அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது.
நான் சொன்னதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அவர் கொடுத்த போஸ் அப்படி இப்படி அடைச்சி பிடிச்சிட்டு பொண்டாட்டி மாதிரி கொடுத்த உடனே சரி நன்றி எல்லாரும் வந்தாலும். இதே போல இது எங்களுடைய திரைத்துறை சார்ந்த ஒரு விழாவாக இருந்தால் வழக்கமாக நான் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்வேன். இந்த விழாவும் இந்த துவக்க விழாவும் எங்கள் திரைத்துறையை சார்ந்த ஒரு விழா தான். கிட்டத்தட்ட நிறைய நினைவுகள் என் மைண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய மலர் நினைவு மாதிரி நான் நிறைய சொல்லலாம், உங்களுக்கு நல்ல கண்டென்ட் கிடைக்கும். பட் இருந்தாலும் நான் தேவையானதை மட்டும் பேச விரும்புகிறேன். என் முதலுடைய நன்றியை வந்து மீனா அவர்களுக்கு. இது இப்படி ஒரு முயற்சி, இப்படி ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டர் ரோகன் அவர்களுக்கும், குறிப்பாக இந்த பிவிஆர் சினிமாவுக்கு. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம்னு நண்பர் என் தம்பி சதீஷ் சொன்னார். உண்மையாகவே முதல் முறையாக விமான நிலையத்தில் நான் பல முறை வந்திருக்கேன். தள்ளி நின்றுட்டு எங்கேயாவது என் ஃபேமிலி வந்தாங்கன்னா நின்றுட்டே இருப்பேன். ஒரு 2-3 hours ஆகும், கொஞ்சம் முன்னாடியே வந்துடுவேன் எக்ஸைட்மெண்ட், ஏன்னா அவங்க காக்கக்கூடாதுன்றதுக்காக. அதுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் படம் பார்த்துட்ருக்கும்போது பாதியில் கூட ஃபோன் வந்தால் ஓடலாம், டிரைவர்ஸ் கூட போகலாம். அதனால் ஒரு கான்செப்ட் இஸ் வெரி நைஸ் ஒன். இது வந்து பாதியில் ஓடலான்னு சொன்னதுக்கான சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களை பொறுத்தவரை, திரைத்துறையை பொறுத்தவரை, சினிமாக்காரர்களை பொறுத்தவரை, சதீஷ் சொன்ன மாதிரி தான், இந்த பிவிஆர் சினிமாவை திறக்கிறதுக்கு உச்சத்தில் இருக்கிற நடிகரை அடைத்தாலும் வந்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் எங்கள் மீது அன்பு வைத்து, இது வருங்காலம் இளைஞர்கள் கையிலே என்று சொல்வதை போல, இது யங்ஸ்டர்ஸ் டீம்னு சொன்ன என்னை அவங்க லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடடா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் சேர்த்துக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ வருங்காலம் இவர்கள் கையில் தான், அதாவது எங்கள் கையில் தான் என்று சொல்வதை போல, இந்த டீம், இந்த படத்துடைய டீம், அதாவது வந்து இயக்குனர் சதீஷ் ப்ரொடியூசர், இவங்களை வச்சு பண்ண நான் அவர்களோடு, இது நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு சின்ன எனக்கு ஞாபகம் வர்றது, நாங்கள்லாம் முதல்ல படம் நடிக்கும்போது, முதல்ல இல்லை அப்போலேருந்து பழைய காலங்களை நினைக்கும்போது, 3 theater கிடைச்சாலே பெரிய விஷயம். ஒரு பெரிய படத்துக்கு தான் 3 theater கிடைக்கும் சிட்டியில். ஒரு பெரிய நடிகராக இருந்தால் ஒரு 5 theater அதிகபட்சமாக, 5 theater தான் மேலேயே இருக்கும். நாங்கள் வந்து 86 87 90 அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா அதை பழைய கட்டிங்ஸ்லாம் எங்கிட்ட இருக்குது. நான் ஹீரோ பண்ண காலத்துலேருந்து, நான் ஹீரோ பண்ண காலத்தில் வந்து தியேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நாங்கள்லாம் கடைநிலை ஹீரோக்களை தான் இருப்போம். அதனால் பாட்டுக்கே கஷ்டப்படுவோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒளி ஒளி போட்டாங்கன்னா ஒரு 5 songs தான் வரும். அதுக்கு வந்து டிடி எடுத்து கொடுத்துட்டு பாட்டு வருதான்னு அப்படியே டிவியே பார்த்துட்ருப்போம். ஏதோ இந்த மதுரையில் கிராமத்தில் டிவி வச்சு பார்ப்பாங்க, அதுமாதிரி நாங்கள் பார்த்துட்ருப்போம். பாட்டு வருதுன்னு ஒரு ரஜினி சார் சாங்கு வரும், ஒரு கமல் சார் சாங்கு வரும், ஒரு விஜயகாந்த் சார் சாங்கு வரும், ஒரு கார்த்திக் சார் கடைசி சாங்கு நம்ம சாங்காக இருக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் மாறி இன்றைக்கு திரையுலகம் எங்கேயோ வளர்ந்துருக்கிறது. சொல்லப்போனால் இது போன்ற ஸ்க்ரீன் இன்றைக்கி தியேட்டர் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, உண்மையே சொல்லப்போனால் தியேட்டர் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, சினிமா க்ரோ ஆகிட்டே இருக்குது. எங்களை போல நிறைய திரையுலகத்தை சார்ந்தவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அது மாதிரி நிறைய க்ரோ ஆகிட்டுருக்கு. எங்களை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியிலே நான் சொன்னது போல் உச்ச நட்சத்திரம் அழைச்சாலும் வந்திருப்பாங்க. எங்களை கூட்டு பண்ண இந்த டீமுக்கு, பிவிஆர் டீமுக்கு என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இது வந்து எங்களை பொறுத்தவரை ஆலயம், ஒரு கோயில் மாதிரி தான். இதுக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம், தியேட்டருக்காக தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ஓடிடி வந்திருக்கேன், அஃப்கோர்ஸ் எஸ், ஓடிடி என்பதுக்கும் திரையரங்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. காரணம், ஓடிடி என்பது பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தை போல், அங்கேயும் கடவுள் தான் இருப்பார், அங்கேயும் படம் தான் பார்க்க போகிறோம், அது வந்து கையிலே இருக்கும், எப்போ வேணால் ஆஃப் பண்ணலாம், எப்போ வேணால் பார்த்துக்கலாம். அதான் ஓட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆலயம் போல். சில ஆலயம் இருக்கிறது, அது பழனிக்கு போனால் தான் பழனியை பார்க்க முடியும், மதுரைக்கு போனால் தான் மீனாட்சி அம்மா பார்க்க முடியும், காஞ்சிபுரம் போனால் தான் காமாட்சி அம்மா பார்க்க முடியும், அதுமாதிரி தஞ்சாவூர் போனால் தான் பெரிய கோயிலை பார்க்க முடியும். அந்த ஊருக்கு போகணும், நீங்கள் திரையரங்கத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். திரையாற்று தியேட்டருக்கு வந்தால் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ தியேட்டரில் நான் இவ்வளோ காலையில் படம் பார்த்ததே இல்லை,
ஒரு படம் பார்த்த ஃபீலிங் எனக்கு இருந்தது. தியேட்டரில் இருக்கிற ஃபீலிங் ஃபுல்லாக போடுங்கப்பா படத்தைன்னு கேட்குற போல தோணுச்சு. என்ன நண்பர் சதீஷ் சொன்னார், நான் ஃபஸ்ட் ஹோல் உட்காந்து படம் பார்த்தேன். நானும் சின்ன வயசில் ஃபஸ்ட் ஹோல் தான் படம் பார்ப்பேன். ஃபஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு ஃபஸ்ட் ஹோல் போய் உட்காந்துக்கோ, முதல் சீட்டில் போயிட்டு. சின்ன வயசில் ஐ மீன் எங்கள் ஊர்லலாம் 40 காசு தான் தேட்ரு டிக்கெட். அப்போ ஃபஸ்ட் ரோ டிக்கெட் வெறும் 40 பைசே. நீங்களாம் 10 ரூபா கொடுத்து வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒரு அனுபவம் நடந்தது. சத்யம் சிறின்னு சொன்ன உடனே எனக்கு தோணுச்சு, நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குறதுக்காக, அந்த படத்து பேர் வந்து ஸ்பைவூ லவ்ட் மீன்னு சொல்லிட்டு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம். அந்த படம் பார்க்குறதுக்காக பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி சென்னை வந்து, சென்னையில் வந்து அந்த பூக்கடை பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து சத்யம் தேட்டர் தேட்டரை கேட்டு 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 நடந்தே வந்துட்டுருக்கேன். நடந்தே வந்து ஆனந்த் தேட்டர் வாசலுக்கு வந்துட்டேன். வந்துட்டு இதுக்கு நடக்க முடியாது, அவளுக்கு தேட்டர் படம் போட்டுற போகிறாங்கன்னு ஒரு ஆட்டோக்காரர் கூப்பிட்டு என்னை சத்யம் தேட்டரில் கொண்டு விடுங்க. அவர் மேலேயும் கீழே என்னை பார்த்தார், ஏண்டா பக்கத்தெருவில் இருக்கிற தேட்டர் கடை என்ன கேட்குறோம். நான் அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன். அவர் உட்காந்தவொடனே ஒரு யூ-டர்ன் பண்ணி கூட என்னை விட்டார். ஓ, தேட்டர் பக்கத்திலே வந்துட்டோமா அப்படின்னு நான் தோணுச்சு. அதாவது திரையரங்கை தேடி நான் அலைந்திருக்கிறேன். நாங்கள் வந்து அதுக்காகவே படைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. எங்களை போன்றவர்கள் தான் இவர்களும். தேட்ரு வந்து இன்னைக்கு பிவிஆர் சினிமான்றது வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க பரவி இருக்குது. இந்தியாவில் குறிப்பாக இருக்குது, தமிழகத்தில் இருக்குது. இதனாலும் இந்த திரையரங்கிலே வெளியிடுவதற்காக தயாரிக்கிற எங்களுடைய படங்கள். இந்த படம் நிச்சயமாக நாங்கள் எடுக்க போகிற படம் ஒரு பிரம்மாண்ட படமாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் இதில் வந்து சதீஷ் இருக்கார், ஆனந்தராஜ் இருக்கார், இன்னொரு ஹீரோயின் இருக்காங்களே, இவங்கெல்லாம் இருக்காங்களே, எப்படி பெரிய படமாக தான் பிளான் பண்ணுறது என்னோடய ப்ரொடியூசர். இது ஒரு வித்தியாசமான கதையாக இருக்கும். ஏனென்றால் இயக்குனர் வந்து லோகேஷ் கனகராஜோடைய அவருடைய வளர்ப்பு பிள்ளை. அதனால் அவருடைய தம்பியாக சகோதரனாக இருக்கிறதால பேரெல்லாம் உங்களுக்கு கூடிய விரைவில் அறிவிப்போம். அதுக்கு அப்பாற்பட்டு இந்த பிவிஆர் சினிமாவுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இது போன்ற ஒரு வாய்ப்பை எங்களுக்கு அளித்ததற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இந்த ஆலயம் ஒரு நல்ல ஆலயமாக இருக்கும். இங்கே 5 ஸ்கிரீன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, வாங்க என்ஜாய் பண்ணுங்கள். இதை கொண்டு சேர்க்கிற கடமை வாய்ப்பாக இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற என் ஊடக நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இதை எங்களுடைய ஆலயத்தை அதாவது ஆலயம்தான் ஆண்டவர், அதாவது மக்களை காப்பாற்றும். இன்றைக்கி வந்து நாங்களே சொல்கிறோம் இது நல்ல ஆலயம் என்று. கொண்டு சேர்க்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிற காரணத்தால் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் ஆண்டவனுக்கு நன்றி கூறுவேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய கலகலப்பும் சினிமா வாழ்க்கையில் வந்து நிறைய இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது சினிமா தான். சினிமா பார்த்து தான் கற்றுக்கிட்டோம், சினிமா பார்த்து தான் இது பண்ணோம் அதை பண்ணோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் நிஜ வாழ்க்கையிலேருந்து நிறையா எடுக்க பார்க்குறோம், சினிமாலேருந்து நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ சினிமா என்பது நம் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக மாறிவிட்டது. அதனால் பார்த்தீங்களா, உண்மைன்னு சொல்கிறார், தச்சு விட்டு. அதனால் இந்த வாழ்க்கையோடு உங்களோடு இணைந்து நாங்களும் பயணிக்க வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.